ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நார்த் இந்தியன் ஃபேமஸ் டிஷ்ஷு பாலக் கோஷ்டி தான் செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பாலக்கீரை வச்சு செய்வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணிட்டு. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு பட்டை, ரெண்டு லவங்கம், அப்புறம் 100 மைசூர் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கிலோ அளவுக்கு கறி, அதுக்கப்புறமா பாலக்கீரை எடுத்துக்கோங்க ஒரு கட்டு. இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து இந்த கழுவி வச்ச 1/2 கிலோ அளவுக்கு கறி எடுத்து போட்டுக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு, அதில் வந்து பட்டை லவங்கையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து தேவைக்கேற்ற அளவுக்கு தண்ணியை போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா அது திறந்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தடவை. அதில் வந்து இந்த கழுவி வச்ச 100 கிராம் அளவுக்கு மைசூர் பருப்பையும் எடுத்து போட்டுக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணியும் எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா தேவைக்கேற்ற அளவுக்கு தண்ணி மறுபடியும் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு வந்து மீடியம் சைஸ்க்கே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே அது பாதி குழஞ்சிரும், அதனால் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சா பெஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு 2 விசில் வச்சுருங்க நல்லா வேகிறதுக்கு. இப்போ இன்னொன்று ஒரு சைடில் வந்து கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்து தேவைக்கேற்ற அளவுக்கு எண்ணெயும் போட்டுட்டு நல்லா நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் போட்டுட்டு அதில் வந்து பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து தேவைக்கேற்ற அளவுக்கு மிளகாத்தூளையும் போட்டுக்கோங்க. பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே போடுறோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து தக்காளியும் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலையும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொன்று சைடில் இந்த குக்கரை பார்த்தா நல்லா வெந்து வந்துருச்சு. இதெல்லாம் வெந்து வந்த உடனே இப்போ இந்த கடாயில் வந்து இந்த பாலக்கீரை இருக்குல்ல, நல்லா நறுக்கி கட் பண்ணி கழுவி வச்சு அந்த பாலக்கீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இத்தனோண்டு ஆகிடும். அதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கறி மிக்சர் இருக்குல்ல, அதையும் எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் அதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. மோஸ்ட்டாக நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இது வந்து ரொட்டி கூட தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து ஜீரா ரைஸ் கூட சாப்பிடுவோம். அந்த ஜீரா ரைஸோடைய வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம ஓகேவா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.